Hi guys, so welcome to Tamilax. In the video Android tutorial series oda continuation part. In the video la pusa nama enna kattuka porona nama app la eppadi oru image view vekkiradhu image button vekkiradhu andha marala nama indha video la pusa kattupom. For example na actually nama normala text view button view andha marala paathirukom. Image view na nama app kulla photos vekkiradhu background image vekkiradhu அப்புறம் இமேஜ் பட்டன்னா எப்படின்னா இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஆப் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிக்சரோ ஏதாச்சும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேம்லாம் பார்த்தீங்கன்னா பிளேனோ அந்த மாதிரிலாம் இருக்கும், அது எல்லாமே இமேஜ் பட்டன். ஸோ எப்படி ஒரு இமேஜை நம்ம ஆப்பில் யூஸ் பண்ணுறது, ஒரு இமேஜ் பட்டனை எப்படி நம்ம ஆப்பில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து இமேஜை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேணும்னா ஒரு இமேஜ் வேணும், நம்ம இமேஜ் யூஸ் பண்ணுறதா இருந்தால். ஸோ உங்களுக்கு என்ன இமேஜ் நீங்கள் உங்கள் ஆப்பில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜ் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு இமேஜ் எடுத்துருக்கேன், அந்த இமேஜை காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் நார்மலாக பர்பஸ்க்கு இமேஜ்லாம் யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஜேபெக் ஃபார்மெட்டில் வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா எந்த ஃபார்மெட் இமேஜாக இருந்தாலும் ஓகே. அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆப் ரிசோர்ஸஸ் ட்ராவபிள் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும், ரிசோர்ஸஸ் கீழே ட்ராவபிள், அதில் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள் உங்களோட இமேஜை. இந்த இடத்துல வந்து உங்களோட இமேஜ் நேமும் அதோடய ஃபார்மெட்டும் கேட்கும், ஜேபிஜி அந்த ஃபார்மெட்டில் தான் நம்ம கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஃபார்மெட்டில் இமேஜ் இருந்தாலும் இப்போ எனக்கு ஜேபிஜினே இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் வேறு இருந்துச்சுனாலும் நீங்கள் என்ன பண்ணணும், அலிஸ்ட்டு ஜேபிஜி ஃபார்மெட்டுக்கே கொடுத்துருங்க, அப்போ தான் கரெக்டாக ஷூட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்மளோட இமேஜ் வந்து நம்மளோட சாஃப்ட்வேர்க்குள்ளே வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த இமேஜை ஆப்குள்ளே யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜை நான் பேக்ரவுண்டாக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு நான் என்னோடய நார்மல் கோடில் ஆண்ட்ராய்டு பேக்ரவுண்ட் அப்படின்னு டைப் பண்ணால் அதுவே காட்டும். இங்கே வந்து ஏ ட்ராவபிள் A11. ஆக்சுவலாக ஏ ட்ராவபிள் என்னென்னா, ஏ ட்ராவபிள்ன்றது வந்து நான் இப்போ வந்து நான் என்னோடய இமேஜ் சேவ் பண்ண ஃபோல்டர். டிஃபால்ட்டாக எல்லா இமேஜுமே ட்ராவபிள் ஃபோல்டரில் தான் இருக்கும். அந்த ஃபோல்டரில் A11ன்றது என்னோடய இமேஜ் நேம். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய இமேஜுக்கு நான் வந்து A11 நேம் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட இமேஜ் என்ன பண்ணணும்னா ஏ ட்ராவபிள்னு கொடுத்துட்டு ஸ்லாஷ்க்கு அப்புறம் உங்களோட இமேஜ் நேம் கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய இமேஜ் வந்து பேக்ரவுண்டாக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் உங்கள் ஆப்புக்குள்ளே பேக்ரவுண்ட் இமேஜஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் செட் பண்ணலாம். இது வந்து ஜஸ்ட்டு பேக்ரவுண்ட்னால இப்போ ஓவராலாக நார்மலாக வெளியே கொடுக்குறதுனால பேக்ரவுண்டாகவே வந்துடுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இமேஜ் பாக்ஸ் மாதிரி வச்சு ஸ்பெசிஃபைடான போர்ஷனில் கொடுக்கணும்னா டிசைன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல பேலட் பாக்ஸ் வரும், ஜஸ்ட் அதை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே இமேஜ் வியூ இமேஜ் பட்டன் அந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு இமேஜ் வியூ கொடுப்போம், ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணுங்கள். நீங்கள் இமேஜை அப்படி ட்ராக் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி. ஸோ இந்த ஃபோல்டரில் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க எல்லா இமேஜுமே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தமே நம்ம ஒரு இமேஜ் தான் வச்சுருக்கோம். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் தான் இப்போ நான் வைக்க போகிறேன். ஜஸ்ட் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து லோட் ஆகும். எப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி, ஒரு அதாவது ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அதுக்குள்ளே அந்த இமேஜ் லோட் ஆகும். ஸோ அதை நீங்கள் மினிமைஸ் பண்ணிக்கலாம், தூக்கி வேற எங்கேயாச்சும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம டெக்ஸ்ட்டு ஒரு இதெல்லாம் எப்படி அலைன் பண்ணுவோமோ அந்த மாதிரி. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸ் எங்கெங்கெல்லாம் வேணும், எந்த சைஸில் வேணும், எப்படி வேணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலாக இமேஜ் வியூ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இமேஜ் வியூ வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எத்தனை இமேஜ் வேணாலும் நீங்கள் அதை காப்பி பண்ணி ட்ராவபிள் ஃபோல்டரில் கொண்டு வந்து அதோட ஃபார்மெட்டை வந்து ஜேபிஜின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த இமேஜை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இமேஜ் வியூ வச்சு. ஸோ அகெயின் நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன், இன்னொரு இமேஜ் செலக்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து இன்னொரு இமேஜ் பாக்ஸில் இன்னொரு இமேஜ் வந்துடும். இது வந்து ஃபுல் ஃபோல்டரில் வந்திருக்கு. ஜஸ்ட்டு நான் அதோட சைஸ் மாற்றணும். சப்போஸ் உங்களுக்கு இங்கே மாற்ற தெரிலனா அதோட டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட கோடு வரும். இங்கே போயிட்டு நீங்கள் சைஸ் கொடுக்கலாம், ஒரு 40 டிபி
உங்களுக்கு எந்த பொசிஷனுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் 40:40 கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி வந்திருக்கு. நான் மறுபடியும் அதை எங்கே வேணாலும் அசைன் பண்ணிக்கலாம் மறுபடியும் சைஸ். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எத்தனை இமேஜ் வேணாலும் ஒரு இடத்துல வச்சுக்கலாம், அதை எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நார்மலாக நம்ம இமேஜஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஆப்பை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் நம்ம ரன் பண்ணி ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இமேஜ் மட்டும் வரும். ஜஸ்ட் அந்த இமேஜ் கிளிக் பண்ணிக்கலாம், கிளிக் பண்ண முடியாது பார்த்துக்கலாம், அவ்வளோதான். நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் மாதிரி தான், அவ்வளோதான் இமேஜ் வியூ. இப்போ இமேஜ் பட்டன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் இப்போ நம்ம நார்மலாக பார்த்துருந்தோம் ஒரு பட்டன் என்ன பர்பஸ் யூஸ் ஆகுனா, அந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்னெல்லாம் நடக்கலாம், எக்ஸ்ட்ரா என்ன போகிறது, அந்த மாதிரிலாம் செட் பண்ணியிருந்தோம். ஸோ நார்மலாக ஒரு பட்டனை எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இமேஜ் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது நார்மல் டெக்ஸ்ட் மாதிரி இந்த இமேஜின்றது ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ நார்மல் டெக்ஸ்ட் வெல்கம் இருக்குது, அது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆப் ரன் ஆச்சுன்னா வெறும் வெல்கம்னு வரும். பட் அதே இந்த நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது, இது வந்து ஒரு பட்டன். நெக்ஸ்ட்டுன்ற பட்டனை கிளிக் பண்ணால் என்ன ஆகுனா, அந்த பட்டனுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு ஒரு கோட் எழுதியிருப்போமோ ஸ்பெசிஃபிக்காக அந்த இது நடக்கும். ஸோ அதே மாதிரி தான் இமேஜ் பட்டனும், இமேஜ் பட்டன்னு மேலேயே இருக்கும், அதை ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் போதும். பார்த்தீங்கன்னா அதுவும் சேம் தான், எப்படின்னா நார்மலாக ஒரு இமேஜ் மாதிரி தான் இருக்கும். பட் அந்த இமேஜை நம்ம கிளிக் பண்ணோன்னா வேறு ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இமேஜ் பட்டனுக்கு இருக்கும், இந்த பட்டனோட ஜாவா கோடில் போய் நான் கோட் நீங்கள் நார்மலாக என்ன ஆக்டிவிட்டி நடக்கணும் அப்படின்றது எழுதுனீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நம்ம ஜஸ்ட்டு ஒரு இமேஜ் வியூ எப்படி யூஸ் பண்ணுறது, இமேஜஸ் எப்படி கரெக்டாக ஃபோல்டரில் வைக்கிறது, அப்புறம் இமேஜ் பட்டனும் சிம்லராக நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் பட்டன் மாதிரி தான், பட் ஒரு இமேஜே இங்கே பட்டன் ஆகிறோம், அவ்வளோதான். இதை பற்றி கொஞ்சம் லேர்ன் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் தெரிலனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஆண்ட்ராய்டு டியூட்டோரியல் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.